சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வலதம் கூடவே மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டிருந்தீங்க இந்த கருவேல முழு எதுக்காக பயன்படுது எதுக்காக பயன்படுது அப்படின்னு அது எதுக்காக பயன்படுது அது எப்படி வந்து அதாவது க்ளீன் பண்ணி தர்றதுங்கிற முறை வந்து ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டோம் எதுக்காக பயன்படுதுங்கிற நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் கேட்டதுக்காகவே இந்த வீடியோ பதிவு வந்து மீண்டும் வளரும் வந்து இப்போ நாங்கள் கொடுத்துக்கறோங்க எதுக்காக பயன்படுங்கிறதையும் வந்து பார்த்து முழுமையாக இந்த வீடியோ ஃபுல்லு பார்த்து அந்த தகவலையும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க வாங்க இப்போ அந்த எதுக்காக பயன்படுங்கிறதா அந்த வீடியோக்குள்ளார இப்போ போகலாம் விவசாயிகளே நேயர்களை மீண்டும் வளரும் சேனலில் வந்து இன்னைக்கு கழிவை காசாக்குவோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறேங்க இது வந்து சீமக்கருவெல்லாம் முழுங்க இது வந்து எல்லாமே வந்து விறகுக்காக மட்டும்தான் வந்து பயன்படுத்திட்டு மெயினாக வந்து எரிபொருள் மட்டும்தான் இந்த சீமக்கருவேளா மூளை வந்து பயன்படுத்திகிட்டு இருந்துதுங்க மரங்கள்னா வந்து வீடு கட்டுறதுலேருந்து எல்லா பயன்பாட்டுக்குமே மரங்கள் வந்து உபயோகப்படுங்க ஆனால் இந்த சீமக்கரு வேளா மூழ்கை வந்து எரிபொருளுக்கு மட்டும்தான் பயன்படுத்திகிட்டு இருந்ததுங்க அதனால் வந்து எரிபொருளுங்கிறதுனால வந்து விறக வந்து வெட்டிக்கிட்டு நம்ம சூர்க்கலைகளை வந்து அந்த இடத்துல வந்து நம்ம தீ வச்சு கொடுத்திடுவோங்க அதாவது வே விவசாயமே பண்ண முடியாத நாட்களில் கூட வந்து இந்த சீமக்கரு வேளா வந்து வெட்டி வியாபாரம் பண்ணி நிறைய பேர் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆனால் வந்து இந்த தூர்க்கலையில வந்து தீயிட்டு அந்த இடத்துக்கே வந்து அழிச்சுருவோங்க இதுதான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதிக வீரியம் மூலம் இந்த மரத்தை எரிக்கிறதுனால வந்து வேஸ்ட் இல்லாமல் மாசுபடுதுங்க காற்று வந்து மெயினாக வந்து மாசுபடுதுங்க இந்த மாசுபட வந்து கட்டுப்படுத்தணுன்னா பாரத் அக்ரோ ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மிஷினை வந்து உருவாக்கிது நீண்ட அப்புறம் இது வந்து ஸ்ட்ரா கம்பைன் அப்படிங்கிற மிஷினுங்க ரொம்ப அதிகமான வந்து நிறைய வந்து தோல்வி வந்து தழுவினதுக்கு அப்புறமா வந்து இந்த மிஷினை வந்து வடிவமைச்சிருக்காங்க இந்த மிஷினை உதவி கொண்டு தான் வந்து இந்த மரங்களை ஃபுல்லுமே வந்து தூளாக்கிங்க ஒரு நாளைக்கு வந்து எட்டு டன் கழிவுகள் வந்து சேகரிக்கிற அளவுக்கு வந்து வந்து நம்ம மீண்டும் காசாக்குவோம் அப்படிங்கிறத நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த இது வந்துங்க அதாவது அதிகமாக வந்து எரியிறது வந்து பார்த்திங்கன்னா மின்சார உற்பத்திக்குங்க தோல் தொழிற்சாலை நூற்பாலைகள் சர்க்கரை ஆலைகள் இந்த மாதிரி வந்து அனைத்து ஆலைகளுக்குமே வந்து பாயிலர்களுக்கு வந்து இந்த முள்துகள் வந்து பயன்படுதுங்க அதிக எரிசக்தி திறன் கொண்டது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எல்லா பாய்லர்களுக்கு வந்து சிறந்து பயன்படுதுங்க நீங்கள் ஒரு ஃபோன் அடிச்சிங்கன்னா போதுங்க இந்த மிஷின்லேயே வந்து அவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஏற்கனவே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எதுக்காக பயன்படுது அப்படிங்கிறத கேட்டிருந்தீங்க அந்த எதுக்காக பயன்படுங்கிற அந்த ஒரு கேள்விக்காக தான் இந்த விளக்கங்க இந்த மிஷின் வந்து எங்கே கிடைக்குது இதனால் வந்து எத்தனை பேர் விவசாயிகள் வந்து பயனடைஞ்சிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் வேலை இல்லாத வந்து இருக்கிற டைமில் கூட வந்து இந்த சீமக்கருவேலா மூலம் வந்து வெட்டி நிறைய பேர் வந்து விரகி விற்றுட்டு இருந்தாங்க அது வேஸ்ட் ஆகிற இந்த கழிவுகளை வந்து காசாகிறது வந்து மு மெயின் முக்கிய நோக்கங்க இந்த மிஷினை வந்து கொண்டு நம்ம செயல்படுறதுனால நீங்கள் இந்த மிஷின் உதவி கொண்டு இந்த வேஸ்ட்டான தூர்க்கிளைகளை வந்து சேகரித்து நீங்கள் வந்து இந்த பாய்லரு பெரிய பெரிய நிறுவனங்களில் பாய்லர்களுக்குலாம் பயன்படுற இடத்துக்கு கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்குங்க இந்த மிஷின் வந்து நம்ம போடுற இடத்தினுடைய பாரத் அக்ரோ நிறுவனத்தினுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மிஷின் வந்து மானிய விலையிலேயும் கிடைக்குதுங்க நிறைய விவசாயிகள் வந்து இந்த மிஷினை வாங்கி பயன்படுத்தியிருக்காங்க இந்த மிஷின் இருக்கு கிடக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா வந்து பரமக்குடியில் தான் வந்து இந்த மிஷின் கிடைக்குதுங்க யாருமே தொட முடியாத முள்கிளைகளை வந்து இந்த மிஷின் உதவி கொண்டு வந்து தூளாக்கி காசாகிற வேஸ்ட் ஆகிற கழிவுகள் வந்து காசாகிற திட்டம் தாங்க மெயின் திட்டங்க இந்த மிஷினோட திட்டம் மகளிர் சுய உதவிக்குழுவும் கூட இந்த திட்டத்தில் பயனடைஞ்சிருக்குதுங்க மகளிர் சுய உதவிக்குழுவுக்கும் மானியம் கிடைச்சிருக்குங்க மீண்டும் வளரும் சேனலில் வந்து உங்களோட புதிய படைப்புகளை வந்து சொல்லணும்னா இங்கே தொடர்புகளும் கீழே இருக்கிற தொலைபேசி எனக்கு இப்போ இந்த தூர்க்கிளைகளை வந்து நம்ம வந்து லோட் பண்ணிட்டு அதை வந்து இந்த பாய்லர்களுக்கு வந்து நம்ம கொண்டு போய் கொடுக்குறது மூலிமா வந்து அதை கழிவை காசாக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு திட்டத்தில் வந்து நீங்கள் வந்து எல்லா விவசாயிகளுமே பயனடைங்களா இப்போ எல்லாத்துக்குமே வந்து இந்த சீம கருவேலா மூலம் வந்து எதுக்காக பயன்படுங்கிற விளக்கம் வந்து எல்லாத்துக்கும் தெளிவாக புரிஞ்சுருக்குங்க அது மிஷின் வந்து எங்கே போடுறாங்கிறதுக்கும் தெளிவாக நான் கொடுத்துக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த ரெண்டோட விளக்கமும் தெளிவாக நான் கொடுத்துட்றேன் மீண்டும் ஒரு புதுமையான ஒரு தகவலோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி நேயர்களே விவசாயிகளே மீண்டும் வளரும்